எஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா நேற்று போட்டு அந்த சம்பவம் உங்களுக்கு எதிர்பார்த்த விட அதிகளோட வீஸ் வந்துருக்கு. எவ்வளோ அப்படின்னா 26K. எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டே, எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது, தீரகர் பரகல் பார்க்க. இந்த 2021 பயங்கரமான கொரோனா அலை வீசினாலும் அதுக்கு ஈக்குவலாக பேரலாக மேரேஜ் அலையை வீசிச்சு. எஸ் நம்ம கூட இருந்த பல நண்பர்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் ஒரு மேரேஜ் ஆக போகிற என்னோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சஜஷன் கேட்டான். என்ன அப்படின்னா, மச்சான் எங்கள் மாமனார் வீட்டில் எனக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷன் 3 கேட்டிருந்தேன், R15 வெர்ஷன் 3 மகளை கேட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தா இப்போ அதில் ஒரு அப்டேஷன் வந்திருக்காமே, அந்த பைக் செம்மையாக இருக்குடா, எனக்கு அதை வாங்குறதா இதை வாங்குறதா ரொம்ப குழப்பமாக இருக்குது, அதே சமயம் பேரலாக எனக்கு ஜாவா பெராக் மேலேயும் ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லைடா இந்த யமகா இப்போ வந்திருக்க வெர்ஷன் வாங்கிக்க, செம்மையாக இருக்குது பார்க்க, செம்ம கெத்தாக இருக்குது, சின்ன அப்டேஷன் தான் அப்படின்னு, பார்க்குறதுக்கு லுக்கு சூப்பராக இருக்குதா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னால், இல்லை மச்சான் வாங்கினதுக்கு அப்புறம் ஓட்டி பார்த்துட்டு கொஞ்ச நாளில் இன்னொரு அப்டேஷன் எனக்கு அதை வாங்கணும் போல இருக்குமே அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் அதை கேட்டதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஒரு சஜஷன் தான் சொன்னேன். என்ன அப்படின்னா, மச்சான் இப்போதைக்கு நீ மேரேஜ் பண்ணாமல் இருக்குது உனக்கு நல்லது. ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் மேரேஜ் ஆனவங்களுக்கு புரியும். புரியாதவங்க ஹவு டு டை த்ரூ ஹோல்டிங் யுவர் பிரத் அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி போய் சேருங்க. ஆக்சுவலாக ரீல்ஸ் பற்றி நம்ம அதிக அளவில் பேச வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ரீல்ஸ் பற்றி பேசினா அது ஒரு கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். இருந்தாலும் இப்போ ஒரு ரீல் பயங்கர அதிகமாக பல பேரால் செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்தாலே லிட்டரலி எனக்கு வந்து உள்ள அலர்ஜியாக இருக்குது, அந்த சவுண்டை கட்டில லைட்டாக எனக்கு அலர்ஜியாக இருக்குது அந்த ரீலில். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ரீல்ஸை பார்த்தா மனிதர்களுக்கு மட்டும்தான் அலர்ஜியாக இருக்கான்னு கேட்டால், பறவைகளுக்கும் பயங்கர அலர்ஜியாக இருக்குது. ஸோ அதில் அந்த மாதிரி அலர்ஜியான ஒரு பறவை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, நம்மளால் நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதிகபட்ச வெறுப்புணர்வு கட்டத்துக்கு ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த பறவை ஷிட்டே போட்டுருச்சு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ரீல்ஸ் பண்ணப்பெல்லாம் ஷிட் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். சிரிச்சது போதும். இப்போ ஒரு சீரியஸான இஷ்யூ பற்றி பேச போகிறோம். நேற்று சம்பவங்களில் நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, அஜித் சார் ஏகே அப்படின்னு சொல்லி இனிமேல் எனக்கு கூப்பிடுங்க, தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு யாருமே பெருசாக சொல்லலை. ஒருத்தர் மட்டும் சொல்லியிருந்தார், ப்ரோ இதுக்கு காரணம் தனுஷ் ப்ரோ தான் அப்படின்னு. எனக்கு புரியலை, என்னடா இது அஜித் சாரோட பேரை நீ தலைன்னு இல்லாமல் ஏகேன்னு கூப்பிட்றதுக்கு எப்படி தனுஷ் ப்ரோ காரணமாக வரும் அப்படின்னு சொல்லி நான் நெட்டில் உட்காந்து ரொம்ப டீட்டெயிலாக சர்ச் பண்ணேன், கண்டென்ட்டுக்காக சர்ச் பண்ணேன். ஸோ அப்படி சர்ச் பண்ணுறப்போ எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, எஸ் அவர் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்னென்னா, இந்த போஸ்ட் போட்டிருக்காரு, இந்த போஸ்ட்டோட எண்டில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, த ஒன் அண்ட் ஒன்லி ஒன் எங்க தலை டோனிக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிபி டம் டம் வெடிச்சு ஏதோ கிங்கெல்லாம் கிரீட மாதிரி கொடுத்துருக்காரு. ப்ரோ இதனால எதுக்கு அஜித் சார் வந்து அவரோட பேரை வந்து தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லணும் அப்படின்னா, எஸ் அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த ரீட்வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து பல பேர் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன ஒன் அண்ட் ஒன்லி தலை அப்படிங்கிறீங்க, ஸோ அப்போ எங்கள் தலை யார், நீங்கள் ஒன் அண்ட் ஒன்லி தலை வந்து டோனி தான் அப்படின்னா, அப்போ எங்கள் தலை யார், இவர் தான் அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் தலைன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம், அவரை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் எப்படி வந்து ஒன் அண்ட் ஒன்லி தலை டோனின்னு சொல்லலாம், எங்கள் தலைக்கு அந்த பட்டம் பொருந்தாது, தோனி மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கமெண்ட் செக்ஷனில் ஐ மீன் அந்த ட்விட்டர் ரீட்வீட்டில் பயங்கரமாக அடிச்சுட்டாங்க. ஸோ இதை பார்த்த அஜித் சார் கண்டிப்பாக அவருக்கு வந்து இந்த செய்தி போயிருக்கும், அவர் சோஷியல் மீடியாவில் பெருசாக இயங்காட்டியும் அவருக்கான விஷயங்கள் போய் சேரும். தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கும் நம்ம ஃபேன்ஸுக்கும் பயங்கரமான வாக்குவாதங்கள் போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பேர் தான் தலை அப்படிங்கிற பேர் தான் அப்படிங்கிறப்ப அதுக்காக யோசிச்சு தான் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்த முடிவு ரொம்ப மேன்மையான முடிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இனிமேல் தலை அப்படிங்கிற பேரால் தமிழ்நாட்டுக்குள்ளே பெருசாக சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. சல்லியான விஷயத்துக்கு சலித்தனமான வேலையை சில பேர் பார்க்குறப்ப மேன்மையான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதான் உனக்கு வேணும் வச்சுக்கப்போ அப்படின்னு தட்டிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலையை தான் அஜித் சார் பார்த்துருக்காரு. ஸோ அந்த வகையில் நான் அஜித் சார் ஃபேனாக இல்லாட்டியுமே எனக்கு அவரிடத்த முடிவு மேலே ஒரு மரியாதையும் பயங்கரமான வியப்பும் தான் இருக்குது. ஏன்னா மற்ற நடிகர்கள் இந்தளவுக்கு ஜென்டலாக நடந்துக்குவாங்களா, ஐ மீன் தன்னோட பேரை கம்பேர் பண்ணி பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஆளுங்க தட்டி தூக்கட்டும் அப்படின்னு தான் விடுவாங்களே தவிர, இந்த மாதிரி வேண்டாம் பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை கட் பண்ணுறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை அசால்ட்டாக தட்டி விடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அந்த வகையில் நீங்கள் அஜித் சார் ஃபேனாக தான் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பெருமைப்பட்டே ஆகணும். அஜித் போல, அஜித் போல தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணேன் சேனலில் அப்படின்னா, ஐ மீன் குவாலிட்டியாக அப்லோட் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பாக இது சைல்டு அப்யூஸில் கிளைம் வரதுக்கோ ஸ்ட்ரைக் வரதுக்கோ வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் இந்த வீடியோ ப்ளர் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்களேன். ஒரு பப்போட்டா பரப்ப நாங்க உள்ளாசமா
எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் தப்பான விஷயங்கள் எதுவுமே தோணலை. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து ஸ்மோக் பண்ணுது, இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க விருப்பம் ஸ்மோக் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய தண்டனைக்குரிய குற்றம் கிடையாது. எங்கே அப்படின்னா, நீங்கள் தனியான ஒரு இடத்துல யாரும் தொந்தரவு இல்லாமல் அந்த புகை பரவாத இடங்களில் ஸ்மோக் பண்ணிங்க அப்படின்னா அது பெரிய தண்டனைக்குரிய குற்றம் கிடையாது. அது உங்களுக்குள்ள உங்கள் உடம்பு அழிச்சிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை வேலை. ஸோ அந்த வகையில் எது குற்றம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஸ்மோக் பண்ணிங்க அப்படின்னா தலையில் தட்டி தூக்கி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு ஏராளமாக இருக்குது. ஏன்னா அது குழந்தைகள் விளையாடுற பகுதி. ஸோ அங்கே நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது. பள்ளி வளாகத்துக்குள்ளே அந்த இடத்துல ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸ்கூல் எம்ப்ளாயாக இருக்கப்ப கிளாஸ் ரூம்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஸ்மோக் பண்ணவே கூடாது. அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி நியூஸ்லலாம் போட்டு வைரலாகி உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு பொண்ணு ஸ்மோக் பண்ணுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது கண்டிக்கப்பட வேண்டியது தான். வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இது போரிங்காக இருக்குது அப்படின்னு உள்ளே இருக்க போட்டியாளர்களுக்கும் தெரியுது. அப்படி இருக்கப்ப அதுலேயும் அவங்க அந்த போட்டியை எப்படியாவது சீரியஸாக சென்சேஷனலாக எடுத்துகிட்டு போயிடணும், கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நடிக்கக்கூடிய, ஃபோர்ஸ் பண்ணி காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக செம காமெடியாக தான் இருக்குது. நீ சிங்கம் சிங்கம்னு வெளியில் அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதுலேயும் குறிப்பாக வருண் அவரை பார்க்குறப்ப ஆரம்பத்தில் சரியாக ஒரு 40 நாள் வரையும் வருண் அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே இருக்கா அப்படின்னு நமக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து எவால்வ் ஆகி ஒரு பிரளயமாக வெடிச்சு சாதிக்கிட்டு இருக்காரு. ப்ரோ எனக்கு புரியல, அதான் பிரலயம் அடிச்சு செதறது அப்படின்னா. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து ஒரு ரியாலிட்டி கேம் ஷோக்குள்ள போன ஃபர்ஸ்ட் யூடியூபர் யார் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷேக் தான். ஸோ அவர் விஷயம் சொல்லியிருக்காரு. அதை கேட்குறப்ப எனக்கு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. என்ன அப்படின்னா, மக்கள் எனக்கு பிச்சை போட்டிருக்காங்க, அவங்க எதிர்பார்க்குற சுவாரஸ்யத்தை என்னை கொளுத்திட்டு கொடுப்பேன்டா. நல்ல நாள் போய் சாவோம் வா.